உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமா என உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. எண்ணெய் ஏற்றி சென்ற படகிலிருந்து எண்ணெய் கசிந்ததால் மிசிசிப்பி நதியின் பெரும்பகுதி எண்ணெய் கசடுகளால் நிறைந்துள்ளது. இதனால் அமெரிக்கா லூசியானா பகுதியில் போக்குவரத்துக்காக 65 கிலோமீட்டர் வரையிலான மிசிசிப்பி நதியின் நீர்பரப்பு மூடப்பட்டுள்ளது. வடகொரியாவின் அணுவாயுத செயற்பாட்டை அழைக்க தென்கொரியா வைரஸை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. கணினி நிபுணர்களை கொண்டு வடகொரியாவின் அணுகுண்டு செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் கணினிகளில் இவ்வைரஸை பரவ செய்வதே இந்த திட்டமாகும். இதேபோன்று ஈரானில் அணுகுண்டு தயாரிப்பை தடுக்க ஸ்டக்ஸ் நெட் என்ற வைரஸ் ஏவி விடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஆசையாக வாஸ்து தங்க மீன்களை வளர்த்து வந்த ஒருவர் தனது மீன்களில் ஒன்றை பூனையொன்று கடித்து தின்றுவிட பூனையை மைக்ரோவேவ் அவனில் போட்டு கொன்றுள்ளார். இதனால் இவர் மீது வழக்கும் தொடரப்பட்டுள்ளதாம். இந்த விபரீத சம்பவம் லண்டனில் இடம்பெற்றுள்ளது. அறிவிக்கப்படும் உயிரினங்களில் ஒன்றான பேண்டா கரடிகள் இரண்டினை பெல்ஜியம் நாடு தங்கள் நாட்டு மக்களுக்காக 15 ஆண்டுகளுக்கு கடனாக வாங்கியுள்ளது. இவற்றுக்காக 10 மில்லியன் யூரோ செலவில் சைனா கார்டன் என்ற தங்குமிடத்தையும் பெல்ஜியம் அரசு இவற்றுக்காக ஏற்பாடு செய்துள்ளது. இந்த பேண்டா கரடிகள் சீனாவின் காடுகளில் 1600 என்ற அளவிலும் பிற நாடுகளில் கூண்டுகளில் அடைக்கப்பட்டவையாக 40 தான் உலகிலேயே எஞ்சியுள்ளன. உலகம் சுற்றும் வர்ணம். குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் ரஷ்யாவின் சோச்சி நகரில் கடந்த 7ஆம் தேதி ஆரம்பமானது. 16 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டிகள் நேற்று உடல் நிறைவடைந்துள்ளன. இதில் அதிக பதக்கங்களாக 33 பெற்ற ரஷ்யா முதலிடத்திலும், நோர்வே 2ஆம் இடத்தையும், கனடா 3ஆம் இடத்தையும், அமெரிக்கா 4ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது. இந்த போட்டிகளில் 2900 வீர வீராங்கனைகள் பங்கு பற்றியமை குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையிலான 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 20-20 போட்டிகள் நடைபெற உள்ளன. 28ஆம் தேதி இந்த போட்டிகளில் 1 நாள் தொடர் ஆரம்பமாகிறது. இதில் மேற்கிந்திய தீவுகள் அணியின் அதிரடி ஆட்டக்காரர் குல்ஸ்கேம் விளையாடவில்லை. இவருக்கு பதிலாக வைன் ஸ்மித் சேர்க்கப்பட்டுள்ளார். மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கிடையிலான 20-20 போட்டியில் கிறிஸ்கேலுக்கு ஏற்பட்ட உபாதையே இதற்கு காரணம். இந்திய டெஸ்ட் அணிக்கு விராட் கோலியே பொருத்தமான தலைவர். ஆஸ்திரேலிய முன்னாள் தலைவர் இயன் சாப்பல் கருத்து. 12வது ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டி பங்களாதேஷில் நாளை ஆரம்பமாகிறது. நாளைய தொடக்க ஆட்டத்தில் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகள் மோதுகின்றன. உலகம் சுற்றும் வர்ணம். கொலையும் மர்மமுமாக தொடரும் கதையம்சம் கொண்ட திகிடி திரைப்படத்தின் டீசர்கள் இன்று வெளியாகியுள்ளன. இந்த படம் பிப்ரவரி 28 திரையிடப்பட உள்ளது. பிசா 2 திரைப்பட புகழ் அசோக் செல்வன் மற்றும் ஜனனி ஐயர் ஆகியோர் இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சிம்புதேவனின் இயக்கத்தில் அருள்நிதி பிந்துமாதவின் நடிப்பில் வெகு விரைவில் வெளிவரவுள்ள திரைப்படம் தான் ஒரு கன்னியும் ஒரு களவாணிகளும். இந்த படத்திற்காக கானாபாலா மற்றும் பிரேம்ஜி அமரர் ஆகியோர் இணைந்து பாடியுள்ள பாடல் ஒன்று பிப்ரவரி 25 வெளிவரவுள்ளது. வசந்த் பாலனின் இயக்கத்தில் சித்தார்த், பிருத்திவிராஜ், வேத்கா, நாசர் ஆகியோர் நடிப்பில் உருவாகும் காவிய தலைவன் திரைப்படத்தின் முதல் கண்ணோட்டம் பிப்ரவரி 27 வெளிவரவுள்ளது. KB சுந்தராம்பாள், கிட்டப்பாவுக்கு இடையிலான உண்மை காதல் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்படும் இந்த படத்துக்கு AR ரஹ்மான் இசையமைக்கின்றார். ஜில்லா திரைப்படத்துக்கு பிறகு இளைய தளபதி விஜயின் 57வது திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த படம் முடித்த பிறகு சிங்தேவனின் இயக்கத்தில் விஜய் நடிக்கப் போகிறார். இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக பிரியங்கா சோப்ரா நடிக்க முடிவாகியுள்ளார். இதற்கு முன்னர் 2002 வெளிவந்த தமிழின் திரைப்படத்தில் விஜய் மற்றும் பிரியங்கா சோப்ரா ஆகியோர் நடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய உலகம் சுற்றும் வருடம் தொகுப்பு நிறைவடைகின்றது. உலகம் சுற்றும் வருடத்தின் ஒளிப்பதிவை வர்ணமெஃப்எம்மின் பேஸ்புக் மற்றும் யூடியூப் தளங்களில் நீங்கள் கேட்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நான் கிருஷ்ணி. உலகம் சுற்றும் வர்ணமெஃப்எம். ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமா என உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு.